வணக்கம், இது மனிதா மனிதா. வணக்கம், இதையுடன் நான் ஐயன் கார்த்திகேயன், என்னோட ஜென்ராம் சார், ஜென்ராம் மீடியாவுக்காக. சார் வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு வந்து கொட்டேஷனோட சேர்ந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் இருக்கு சார். வெரி குட். இந்த கொட்டேஷனை பத்தி நம்ம பேசிடலாம். கொட்டேஷனை யார் சொன்னது நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்களும் சொல்லலாம், பார்த்துட்டு இருக்கிற யாரு வேணாலும் கமெண்ட்டும் பண்ணலாம். அது யாருன்னு சொல்லுவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. I want this government to be criticized. Okay. Criticism makes democracy strong. Okay. சொன்னது யாருன்றதை விட்டுருவோம். அதாவது இந்த இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கணும், விமர்சனம் தான் ஜனநாயகத்தை வந்து வலுப்படுத்தும் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் பேசியிருக்கிறாரு. யாருன்னு சொல்லி யாரு வேணா கமெண்ட் பண்ணலாம், சாரும் சொல்லலாம். இல்ல அந்த இல்ல அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம்னு சொல்லியிருக்காரா? இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கமா, மாநில அரசாங்கமா? இப்படி எல்லாம் க்ளூ கேட்க கூடாது. இல்ல பேசுறவர் தெளிவா பேசணும்ல. பாக்கலாம் சார், இப்படி ஒரு விஷயம், அதாவது விமர்சனத்தை வரவேற்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறாரு இல்ல இருக்கிறாரு, அவர் யாருன்னு மக்கள் சொல்லட்டும். ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான கூறுன்னா அதை விமர்சிக்கப்படுறதா, அதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விமர்சனங்கள் தான் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. சோ இதான் இன்னைக்கு இருக்க கொட்டேஷனாவும் நான் வச்சிருக்கிறேன். இல்ல கேப்டன் கொட்டேஷனை காமிச்சிடறாரு சாரு. சோ இன்னைக்கு முதல் செய்தி ராகுல் காந்தி. கேப்டன் கொட்டேஷன் மட்டும் இல்ல, அவருடைய தனேஷோடதும் இருக்கு. அதையும் காமிச்சிருங்க சார், அதையும் காமிச்சிடலாம். சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல். It is the courage to continue that counts. Winston Churchill. Okay. Right, okay. ஓகே, நான் வந்து மக்கள்கிட்ட முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிருந்தேன் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு அஞ்சாறு செய்திகளை விவாதிப்போம், இந்த அஞ்சாறு செய்திகளுடைய டைம் ஸ்டாம்பை இது முடிஞ்சதுக்கு பிறகு போட்டுருவோம். ஸோ நீங்கள் எந்த செய்தி விருப்பப்படுறீங்களோ அதை போய் பார்த்துக்கலாம். பாட்காஸ்ட்டும் இருக்கு, பாட்காஸ்ட் லிங்க்கையும் கொடுத்துருவோம், அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சார் உங்கள் கேமரா ஆஃப்ல இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான பதில யார் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் அந்த கொட்டேஷன் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கொட்டேஷனா போச்சு. ஐ வாண்ட் திஸ் கவர்மெண்ட் டு பி கிரிட்டிசைஸ்ட், கிரிட்டிசிசம் மேக்ஸ் டெமோக்ரசி ஸ்ட்ராங். சொன்னது யார்? அப்புறம் நாங்க பேசுகிற விவாதிக்கிற தலைப்புகளை பற்றிய உங்களது கருத்துக்களையே நீங்க கமெண்டா போடுங்க. முதல் செய்தி ராகுல் காந்தி சார். நான் முதல்ல என்னோட கெஸ்ஸ சொல்லிடுறேன். இவ்வளவு ஜனநாயக ரீதியாக ஒரு கால் கொடுக்க முடியும்னா அது நம்ம பிரதமர் நரேந்திர மோடியால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆன்சர் சொல்லிட்டீங்களே சார். ஓகே, அவர் வந்து ரொம்ப ஜனநாயக ரீதியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பிரதமரை தான் ஃபாலோ பண்றோம், பிரதமர் சொல்றதுபடிதான் அரசு விமர்சிக்கிறோம். ஆனா விமர்சிச்சா இங்க பல பேர் கோபப்படுறாங்க, அவங்க எல்லாம் ஆன்டி மோடியா இருப்பாங்க நினைக்கிறேன். கரெக்ட்.